ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனல். நான் உங்க சரண்யா. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது இன்னைக்கு புதன்கிழமை 4/12/2019 ஈக்விட்டி மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆச்சு அப்படிங்கறத பத்தி தான் முழு தகவல் பார்க்க போறோம். இப்ப நம்ம பார்க்க போற இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மார்க்கெட் எப்படி முடிவடைந்தது, என்னென்ன ஸ்டாக்ஸுக்கு என்னென்ன மாதிரியான சேஞ்சஸ் இந்த மாதிரி நிறைய தகவல்கள் பார்க்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ல வர எல்லா வீடியோஸையும் தொடர்ந்து பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இந்த வாரத்திற்கான வெபினார் கமிங் 7th சனிக்கிழமை ஆஃப்டர்நூன் 2:00 இருக்கும். ஸோ ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ண விரும்புறவங்க வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி உங்க டீட்டெயில்ஸை ரிஜிஸ்டர் பண்ணி லிங்க் மூலியமா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டைரக்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்து அதே 7ஆம் தேதி காலையில 11 மணிக்கு கரூர்ல இருக்கு. ஸோ அந்த ப்ரோக்ராம்ல பார்ட்டிசிபேட் பண்ண விரும்புறவங்க லிங்க் கிளிக் பண்ணி உங்க டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு வந்து நிப்டி வந்து நல்ல ஒரு ரேஞ்சில் ட்ரேட் ஆச்சுன்னே சொல்லலாம். காலையில இருந்து கரெக்ட் டவுன், அண்ட் டோஜிக்கு அப்புறமா தொடர்ந்து ஒரு ஃபேவர் மார்க்கெட் முடிவடைந்தது. நம்ம ஐசிஐசிஐ பேங்கையும் டாடா மோட்டார்ஸையும் பார்க்கும்போது நம்ம இந்த ரிவர்ஸில் செக் பண்ணோம். ஸோ மார்க்கெட் வந்து காலையில ஸ்டார்ட் அப் ஆகி 12025 அப்படிங்கிற லெவல டச் பண்ணிட்டு அங்கிருந்து தொடர்ந்து சரிஞ்சு 11936 லோவை பிரேக் பண்ணாம திரும்பவும் 12054 தாண்டி ஏறி ட்ரேட் ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு காலையில வந்து மார்க்கெட் வந்து 11969 அப்படிங்கிற லெவல்ல ஓப்பன் ஆகி 11935 லெவல பிரேக் பண்ணாம 12054 வரைக்கும் ஹை போயிட்டு 12037 அப்படிங்கிற லெவல்ல 43 புள்ளிகள் ஃபேவரா க்ளோஸ் ஆயிருக்கு. நிப்டியில ட்ரேட் ஆன ஸ்டாக்ஸ்ல 34 ஸ்டாக் பாசிட்டிவாகவும் 16 ஸ்டாக் டிக்ளைனாகவும் க்ளோஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி நிப்டியில நெக்ஸ்ட் ஃபிஃப்டி 100, 200, 500 மிட் கேப், ஸ்மால் கேப் எல்லாமே ஓரளவு ஃபேவர் தான். செக்டார் வைஸ் பார்க்கும்போது ரியாலிட்டி செக்டாரை தவிர மற்ற எல்லா செக்டாருமே ஓரளவு ரீசனபிளான ப்ராஃபிட். பேங்க் செக்டர் 349 புள்ளிகள் ஃபேவர், ஆட்டோ செக்டர் 29 புள்ளிகள் ஃபேவர், ஃபினான்ஸ் சர்வீஸ் 90, எஃப்எம்சிஜி 24 புள்ளிகள், ஐடி வந்து 241 புள்ளிகள், மீடியா, மெட்டல், ஃபார்மா, பிஎஸ்சி பேங்க், பிரைவேட் பேங்க் எல்லாமே ஓரளவு ரீசனபிளான கெயின்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ரியாலிட்டி மட்டும் ஒரு 0.07% தான். மற்றபடி கமாடிட்டிஸ் சிபிஎஸ்சி அதுக்கப்புறம் எம்என்சி பிஎஸ்சி எல்லாம் ஃபேவரா இருந்தாலும் எனர்ஜியும் இன்ஃப்ராவும் கொஞ்சம் டவுன்ல க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு வந்து மார்க்கெட் அப்படியே செகண்டரி சேஞ்ச் ஆச்சு. முக்கியமா பாத்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் எல்லாம் மார்னிங்ல வந்து டாப் லாசஸா இருந்தது, பட் அதுக்கப்புறமா டாடா மோட்டார்ஸ், எஸ் பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், வேதாந்தா, ஹிண்டால்கோ, டாடா ஸ்டீல், விப்ரோ, சன்ஃபார்மா, ஓஎன்ஜிசி, டைட்டன் எல்லாம் டாப் கெய்னர் ஆகவும், எல்டி, ரிலையன்ஸ், கோல் இண்டியா, ஐஓசி, பஜாஜ் ஃபினான்ஸ் சர்வீஸ், மாருதி, ஏசியன் பெயிண்ட், பவர் கிரிட், இன்ஃப்ராடெல், அதுக்கப்புறமா ஐடிசி எல்லாம் டாப் லாசஸ் ஆகவும் இருந்தாங்க. இன்னைக்கு மோஸ்ட் ஆக்டிவான ஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எஸ் பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், ரிலையன்ஸ், எல்டி, இந்தியாபுல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ், டாடா மோட்டார்ஸ், சிஎஸ்பி பேங்க், டாடா ஸ்டீல், எஸ்பிஐ பேங்க், இன்ஃப்ராடெல் டாப் வேல்யூ அட் மோஸ்ட் ஆக்டிவாகவும், வால்யூம்ல வந்து மோஸ்ட் ஆக்டிவா இருந்தது ஐடியா, எஸ் பேங்க், டிஷ் டிவி, சிஎஸ்பி பேங்க், ஆர்காம், டாடா மோட்டார்ஸ், இண்டியபிள்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ், இன்ஃப்ராடெல், செயில், ஐசிஐசிஐ பேங்க். இன்னைக்கு 52 வீக் ஹையர் டச் பண்ண ஸ்டாக்ஸ் வந்து ஆவாஸ் ஃபினான்சியல், மொத்தம் வந்து 22 ஸ்டாக்ஸ், ஐசிஐசிஐ பேங்க், ஐசிஐசிஐ ப்ரொடென்ஷியல் லைஃப், ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ், சிஎஸ்பி பேங்க் எல்லாம் 52 வீக் ஹை. 52 வீக் லோ 63 ஸ்டாக்ஸ் இன்னைக்கு 52 வீக் லோவை டச் பண்ணிருக்கு. மற்றபடி இன்னைக்கு மார்க்கெட்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான நியூஸஸ் நிறைய. ஃபர்ஸ்ட் வந்து ஏசியன் மார்க்கெட் வந்து ஒரு இறங்க முகத்துல இருந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர் கொடுத்த விஷயம், சைனாவோட அவங்க போட போற அக்ரிமெண்ட் வந்து எலெக்ஷன் வரைக்கும் தள்ளி வச்சிருக்காங்க. அது வந்து ப்ரிலிமினரி அக்ரிமெண்ட், ஸோ கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. அப்புறம் 1147 ஸ்டாக் பாசிட்டிவாகவும், 1160 ஸ்டாக் டிக்ளைனாகவும், 166 ஸ்டாக்ஸ்ல எந்த சேஞ்சஸும் இல்லாம க்ளோஸ் ஆயிருக்கு. மெட்டல் ஸ்டாக்ஸ் வந்து கொஞ்சம் ரீமவுண்ட் ஆச்சு. டாடா ஸ்டீல், JSW ஸ்டீல், அப்புறம் ஜிந்தா ஸ்டீல், பவர்,
ஹிண்டால்கோ இண்டஸ்ட்ரி, செயில், வேதாந்தா, என்எம்டிசி, கோல் இண்டியா எல்லாமே கொஞ்சம் ஏறினது. காரணம் பிஎஸ்சி பேங்க்ஸ் வந்து 1% அதிகரிச்சிருக்கு. கனரா பேங்க், யூனியன் பேங்க், ஓரியண்டல் பேங்க் ஆஃப் காமர்ஸ், ஜேஎன்கே பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் பரோடா, இந்தியன் பேங்க்ஸோட ஏற்றம். பேங்க் நிப்டி வந்து ஒரு நல்ல ஏற்றம். காரணம் ஐசிஐசிஐ பேங்க் நல்ல ஒரு ஜம்ப் கொடுத்தது. எஸ் பேங்க், ஆர்பிஎல் பேங்க், பெடரல் பேங்க், ஆக்சிஸ் பேங்க் ஏற்றம். அப்புறம் சிஎஸ்பி பேங்க் இன்னைக்கு வந்து லிஸ்ட் ஆன முதல் நாளே ஐஆர்சிடிசி ஈக்குவலா 57% ஒரே நாள்ல உயர்ந்தது. நல்ல ஒரு விஷயம். ஆக்சுவலா இதோட லிஸ்டிங் பிரைஸ் வந்து 195 தான். ஆனா இந்த ஸ்டாக் வந்து இன்னைக்கு என்ன ரேஞ்சில க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐ ஹோப் 300 rupees, 306.80 வரைக்கும் போயிட்டு 300 rupees கிட்ட 54%, 105 rupees இன்னைக்கு ஒரே நாள்ல ஹை. அடுத்தது நிட்கோ. இந்த ஷேர் வந்து இன்னைக்கு அப்பர் சர்க்கியூட்ல லாக் ஆனதுக்கு காரணம், கம்பெனி வந்து டெவலப்மெண்ட் மேனேஜரை அப்பாயிண்ட் பண்ணிருக்கிறது ஒரு ஃபேவர் நியூஸா அமைந்து பங்கு விலையை உயர்த்திருக்கு. அப்புறம் வைபவ் குளோபல் லிமிடெட், இவங்க ஒரு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க பைபேக் வந்து, ஸோ அது வந்து இந்த ஸ்டாக்ல கவனிக்க வேண்டியது. அப்புறம் அசோக் லீலாண்டை பொறுத்த வரைக்கும் நான் ஒர்க்கிங் டேஸ்ன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கம்பெனியோட ப்ரப்போசஸ் அப்சர்வ்ஸ் நான் ஒர்க்கிங் டேஸ் ரேஞ்சிங் 2-12 நியூ ஃபியூ பிளான்ஸ் டியூரிங் டிசம்பர் மந்த். இது அகெயின் ஒரு நெகட்டிவான நியூஸ். அப்புறம் எரிஸ் லைஃப் சயின்ஸ் வந்து 3% கெயின் ஆனதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரேட்மார்க் ஜொமிலிஸ் அவங்களோட இதில் வந்து கொஞ்சம் இவங்க அக்யூவேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது ஃபேவரா இருக்கு. அப்புறம் ஆன் மொபைல் வந்து சாம்சங்கோட ஒரு கொலாபரேஷன் வைக்க போறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, அது ஆன் மொபைலுக்கு ஒரு ஃபேவர் நியூஸ். விப்ரோ இன்னைக்கு 2% ப்ரோசஸ் ஆனதுக்கு காரணம், அவங்க புது சர்வீஸ் புதுசா ஒரு ஆப்ரேஷன் சென்டர் வந்து லான்ச் பண்ணிருக்கிறது ஃபேவரா இருக்கு. அப்புறம் HDFC அசன் மேனேஜ்மெண்ட் இதோட ஸ்டேக் வந்து ஸ்டாண்டர்ட் லைஃப் இன்வெஸ்ட்மெண்ட் செல் பண்றாங்கன்னு சொல்லியிருந்தோம் ஆஃபர் ஃபார் சேல்ல, அது வந்து கொஞ்சம் நெகட்டிவ் ஆகி கம்பெனியோட விலைய 3% கிட்ட டவுன் பண்ணிருக்கு. அடுத்து நம்ம கவனிக்க வேண்டிய நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஐசிஐசிஐ பேங்க் இன்னைக்கு நல்ல ஒரு ஏற்றம் தொடர்ந்து ஒரு ஃப்ரெஷ் ரெக்கார்ட் ஹையை இன்னைக்கு கொடுத்ததுக்கு முக்கியமான காரணம், அந்த நிறுவனத்தை பத்தி நிறைய புரோக்கிங் ஃபார்ம்ஸ் வந்து புல்லிஷ் கொடுத்துருக்காங்க. இதை பத்தி நான் இதுக்கு முன்னைய வீடியோல டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன், ஸோ அதை செக் பண்ணி பாருங்க, அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதை தொடர்ந்து மேக்ஸ் இந்தியா ஷேர் இன்னைக்கு 4% பிளன். காரணம் ஐஆர்டியோட அப்ரூவல். இதை பத்தியும் நம்ம ரொம்ப டீட்டெயில்டா பேசியிருக்கோம், அதையுமே நீங்க செக் பண்ணி பாருங்க. அடுத்தது வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஐஎஃப்சிஐ ஷேர் பிரைஸ் வந்து இன்னைக்கு வந்து எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, December 4th 1.5% வந்து டவுன் ஆனுச்சு. காரணம் வந்து ஐசிஆர்ஏ வந்து அவங்களோட ரேட்டிங்கை ரிவர்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் கிராம்டம் கிரீவ்ஸ் கன்சியூமர் எலக்ட்ரிக்கல் இந்த ஸ்டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு 2% மேல விலை உயர்ந்ததுக்கு காரணம் வந்து எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஒரு 3 crore வந்து இந்த ஸ்டேக்கை வந்து இந்த ஸ்டாக்கை வந்து பல்பில வாங்கியிருக்காங்க. இது வந்து ஸ்டாக்குக்கு ஃபேவர் நியூஸா அமைஞ்சிருக்கு. அப்புறம் ஸ்ட்ரிட்ஸ் ஃபார்மா சயின்ஸ் வந்து 6வது நாளா இறங்கினதுக்கு காரணம், யூஎஸ்எஃப்டிஏல இருந்து அவங்களுக்கு வந்து கிளிம் ஆக்சுவலா 6 நாள் லாஸுக்கு அப்புறமா இன்னைக்கு அது உயர்ந்ததுக்கு காரணம், அவங்களுக்கு இன்னைக்கு காலையில யூஎஸ்எஃப்டிஏல இருந்து டென்டேட்டிவ் அப்ரூவல் கிடைச்சிருக்கு ஒரு கேப்சூல்ஸ்க்கு, அது வந்து ஃபேவரா இருக்கு. ஸோ இதெல்லாமே வந்து இன்னைக்கு முடிவடைந்த மார்க்கெட்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்புறம் பாரத் ஃபாக் இன்னைக்கு வந்து இந்த ஷேரும் ராமகிருஷ்ணா ஃபாரின்ஸ் இந்த ஸ்டாக்கும் இன்னைக்கு டிக்ளைன் ஆனதுக்கு காரணம், ட்ரக் சேல்ஸ் வந்து கொஞ்சம் டவுன் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் கொடுத்துருக்கிறது அன்ஃபேவரா ஆயிருக்கு. அடுத்து ஐஆர்சிடிசி, அதுக்கப்புறமா சிஎஸ்பி பேங்க்கு, உஜ்ஜீவன் ஃபினான்ஸ் இதெல்லாம் தொடர்ந்து சாம்ஹி ஹோட்டல்ஸ் வந்து செபி கிட்ட இருந்து அப்ரூவல் கிடைச்சிருக்கு இவங்களோட இதுக்கு ஐபிஓக்கு. ஸோ 1800 2000 crore வந்து இனிஷியல் பப்ளிக் ஆஃபர் மூலயமா ரைஸ் பண்றதுக்கு செபி அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து இந்த ஹோட்டலோட ஐபிஓ பத்தி நம்ம கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு முடிவடைந்த மார்க்கெட்ல நம்ம கம்ப்ளீட்டா அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டிய நியூஸஸ் டேட்டாஸ் இதெல்லாம் தான்.
சோ இப்ப நம்ம பார்த்த இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப இருக்கும். டியூரிங் மார்க்கெட் அவர்ஸ்ல இந்த தகவல்களை நீங்க உங்க டெலிகிராம்ல ரிசீவ் பண்றதுக்கு நம்ம சேனலோட டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. TTZ தமிழ் இதுதான் நம்ம டெலிகிராமோட லிங்க். ஸோ அதுல இருக்கிற தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இதே மாதிரி ஒரு வேல்யூபிளான இன்ஃபர்மேஷனோட அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. தேங்க்யூ சோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே. இன்னைக்கு மார்க்கெட் சம்பந்தமா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எனக்கு கீழே இருக்கிற கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. Thank you.